ஓம் சக்தி மேல்மருவத்தூரில் இருக்கிற எங்கள் பங்காறு தாயே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ஆன்மீக சாம்ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் மேல்மருவத்தூரில் செய்யப்படுவது போல இந்த பிரபஞ்சம் எங்கும் செய்யப்படுவதாக ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மாவினுடைய திருவடி நிழலில் குடியிருக்கும் லட்சம் பக்தர்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று அம்மாவிடம் ஏற்பட்ட சகல அனுபவங்களையும் உங்களோடு ஓரிரு அற்புதங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய பெயர் வந்து லூர்துதாஸ் அப்புறம் அம்மா சொன்னாங்க இந்த மண்ணை மிதித்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய குடும்பம் என்னுடைய கையில் நான் பார்த்துக்கிறேன் உத்தரவழான்னு கிளம்பி விட்டாங்க வெளியே வந்தப்பட அம்மா இப்போ அருள் வாக்கெல்லாம் முடித்து கோயில் சுற்றுறாங்க கோயில் சுற்றும் பொழுது நாகபீடத்துக்கு கிட்டே வரும்பொழுது நான் வெளியில் இருந்துக்கிறேன் நாகபீடத்துக்கிட்ட வரும்பொழுது அம்மாவுடைய முதுகில் நெருப்பால் சுட்ட ஒரு சிலுவை ஒன்று எனக்கு தெரிந்தது கண்ணுக்கு பெரிய தடிமனாக இருந்தது அதையும் பார்த்து நான் பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னேன் அங்கே பாருங்கள் அவருக்கு உடம்பில் ஏதோ காயம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார் மீண்டும் அவர் வந்து அந்த வேம்புக்கிட்டே போகும் பொழுது அம்மாவை காணையில் மிகப்பெரிய ஒரு பாறை சிலுவை அந்த மண்ணில் இழு இழுபட்டு போய்கிட்டு இருக்குது அப்போவும் நான் சொல்கிறேன் அங்கே அவரை காணையில் சிலுவை போகுதுன்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் என்ன இங்கே புறமேலே இருக்கிறீங்களான்னு கேட்டு கேட்டுட்டு அவர் போயிட்டார் நான் அதை பார்த்தேன் அதை பார்த்தப்பில் தான் வந்து சின்னச்சேன் ஓ இது வந்து எங்கேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் கொண்டு அம்மா நடத்தி கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த அம்மாவை கட்டியாக பிடிச்சிக்கணும் ஆனால் நம்ம வீட்டில் போய் இதை சொன்னால் நம்புவாங்களா ஏண்டா மனைவி வந்து அவள் வந்து எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவாள் அவள் ஏற்கனவே சொன்னான் நீங்கள் அடிக்கலாரை கும்பிட்டுட்டுருக்குறீங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் அது நடக்காது நீங்கள் மனுஷனை மனுஷன் கும்பிடுறீங்க நான் இதை நம்ப மாட்டேன் அந்த படத்தை நீங்கள் வீட்டில் கும்பிட்றதாக இருந்தால் கும்பிட்டு போட்டு வச்சு பூட்டி விட்டுருங்க சாமி வழி எடுத்து வைங்கன்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் இருந்தேன் பிறகு நாங்கள் வந்து அம்மாட்ட வந்து அன்றைக்கு அம்மாவை பார்த்தாங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்மருவத்தூர் செல்வதற்காக பயணம் செய்தேன் மேல்மருவத்தூர் சென்று அங்கே இரவு தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று அவலோடு காத்திருந்தேன் காலையும் முடிந்தது அம்மாவை பார்ப்பதற்காக எங்களை ஆயத்தம் செய்து கொண்டு அதோட பத்திரகாலையில் அம்மாவினுடைய தரிசனத்தை பார்த்துவிட்டு பூஜை செய்வதற்காக மூன்றாம் நம்பர் கேட் வழியாக அம்மாவினுடைய ஆன்மீக மண்டபத்துக்கு சென்றேன் செல்லும் பொழுது மூன்றாம் நம்பர் கேட்டில் இருந்து ஒரு அடி தூரத்தில் எனக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டது எப்படி என்றால் எனக்கு உலகமே இருண்டது கைப்பக்கம் சரியான வலி நெஞ்சுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பாரத்தை வைக்குமா போல் என்னால் தாங்க முடியாத ஒரு மூச்சு துணைகளாக ஏற்பட்டது நெஞ்சுக்குள்ளே ஒரு பதினைந்து குதிரைகள் ஓடினால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இருதயத்தினுடைய துடிப்பு அந்த அளவுக்கு இருந்தது வியர்வை உயர்த்து எனது சர்டில் புளிந்தெடுத்தால் இரண்டு லிட்டர் தண்ணி வரும் அந்த அளவுக்கு உயர்த்தது உடனடியாக அங்குள்ள பாதுகாப்பு தொண்டரை அழைத்து அவர் மூலமாக ஒரு அவசர ஊர்தியை தயார் பண்ணி அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்றேன் மேல்மருவத்தூர் மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு எனக்கு எமர்ஜென்சி வார்டில் தகுந்த சிகிச்சை கொடுத்தா கொடுத்தார்கள் இருந்தாலும் அந்த படபட நெஞ்சு படபடப்பு மூச்சு திணறல் கைவலி இதுவும் எதுவுமே குறைந்த பாடு இல்லை பிற அவர்கள் கேட்டார்கள் உங்களோடு யாராவது வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உடனே என்னோடு வந்திருந்த பிரான்ஸ் நாட்டு தொண்டரை அவருடைய அட்ரஸை கொடுத்தேன் அவர்கள் சொல்லி உடனே அவர்களும் அங்கே மருத்துவமனைக்கு வந்து விட்டார்கள் பிறகு அவர்களிடம் மெதுவாக அந்த மருத்துவர்கள் ஏதோ பேசினார்கள் பிற எங்களிடம் வந்து சொன்னார் அவர் சில கையெழுத்துக்கள் கேட்குறார்கள்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு அதன் பிறகு வந்து வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க என்னுடைய மகன் வந்து சென்னையில் இருக்கிறார் அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர்களும் என்னுடைய ஃபோனை வாங்கி அவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து அங்கிருந்து ஃபோன் பண்ணி அவர்களும் சென்னையிலிருந்து பிரயாணம் பண்ணி மருவத்தூருக்கு வந்து விட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய மருமகளை அழைத்து மருத்துவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் இவருடைய நிலவை நிலவரம் வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலையிலேருந்து இருக்கிறார் அவர் அதனால் அவரை வந்து உடனடியாக வந்து வேறொரு ஆஸ்பத்திரிக்கு மாற்ற வேண்டும் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய இருதய டாக்டர் வெளியூர் போயிருக்கப்படனால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் செல்லுங்கள் சொல்லி ஒரு பிரபல மருத்துவமனையினுடைய பெயரை கொடுத்தார்கள் அதற்குரிய அவசர ஊர்தியையும் கொடுத்தார்கள் மணி ரெண்டு முப்பது மணிக்கு அங்கிருந்து இருந்து என்னை சென்னை கொண்டு வந்தாங்க சென்னையில் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்தவுடனே என்னை எமர்ஜென்சி வார்டு கொண்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டில் சகல மருத்துவ உதவிகளையும் எனக்கு பண்ணினார்கள் இருந்தாலும் என்னுடைய அந்த படபடப்பு நெஞ்சு துண மூச்சு திணறல் இவைகள் எதுவும் நின்ற வார்டு இல்லை அதன் பிறகு என்னுடைய மகனை அழைத்து அவர்கள் சொன்னார்களாம் இப்போ அவனுடைய இதை பெற்ற சொல்லுவதாக இருந்தால் ஒரு மூன்று நாள் ஆகும் மூன்று நாளைக்கு பின்னால் தான் நாங்கள் வந்து ஏதாவது உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் அவர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிறகு எமர்ஜென்சிலிருந்து ரெண்டு நாட்கள் கழித்த பின்பு திருப்பி ஐசி வார்டு கொண்டு போயிருந்தாங்க அப்பொழுது கொஞ்சம் என்னுடைய அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சு நெஞ்சு பட இருந்துச்சு ஈசிசி எடுத்தாங்க எல்லாமே தப்பு தப்பாக தான் வந்துச்சுது பிறகு எமர்ஜென்சியில் கொண்டு போய் வச்சு அவங்க வந்து என்னை டெஸ்ட் பண்ணி எனக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்தார்கள் அன்று வந்து ஐந்தாம் திகதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தைப்பூச நன்னாள் புற அங்கே இருக்கக்கூடிய செவிலியரை நான் அழைத்து இன்று தைப்பூச நன்னாளிலே எங்களுக்கு ஒரு மேல்மருவத்தூரிலிருந்து அம்மாவுடைய நேரலை நேரலை காட்சி கொண்டு கொடுக்கிறார்கள் அதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நீங்கள் மறச்சி வச்சுருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க நான் என்னுடைய போர்வைக்குள்ளே வச்சுருந்து அதை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்த பிறகு அந்த நேரலை முடிந்த பிறகு அம்மாவோட நான் சொன்னேன் அம்மா ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இருப்பேன் ஆனால் இந்த முறை என்னால் வர முடியலை எல்லாருமா என்னமோ பேசுகிறாங்க அதனால் வந்து எனக்கு திருப்பி வீட்டுக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நான் அம்மாவுடைய தொண்டு மீண்டும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் அந்த இரவு நான் தூங்க இல்லை மு முழிச்சு விழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் பத்து மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் எங்களுடைய கதவை சாத்தி விட்டு அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்துக்கு போய்விட்டார்கள் அப்போவும் நான் விழித்து கொண்டு தான் இருந்தேன் தூக்கம் அங்குறது இல்லை எனக்கு என்னுடைய கால் காலுக்கு பக்கத்தில் வந்து என்னுடைய சண்ணு படுத்திருந்தார் என்னுடைய மகன் அங்கே படுத்திருந்தார் பக்கத்தில் இன்னொரு நோயாளி ஆப்ரேஷனுக்காக காத்து கொண்டிருந்தார் இப்பொழுது ஆறாம் திகதி விடிய காலை ரெண்டரை மணி ரெண்டரை மணிக்கு ஒரு சிறிய ஒரு அசைவு சத்தம் அது என்ன அப்படின்னு சொன்னால் கதவை யாரோ திறக்கிறார்கள் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி